டெல்லியில் நடந்த ராவணன் உருவ பொம்மையை எரிக்கும் ராம்லீலா நிகழ்ச்சி கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு. இத குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தின்னு பலரும் பார்த்து ரசிச்சிருக்காங்க. நடப்பாண்டுல இந்தியாவில அதிகம் லாபம் ஈட்டியவங்களோட பட்டியல்ல பெரும் பணக்காரரான கௌதம் அதானி முதலிடம் பிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி தேசிய அளவுல நடந்த முக்கிய செய்திகளை ரிப்போர்ட் இந்தியா தொகுப்புல இப்ப பார்க்கலாம். நாட்டிற்காக எப்போதும் அர்ப்பணிப்போடு செயல்படும் இயக்கம் ஆர்எஸ்எஸ் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். ஆர்எஸ்எஸ் அமைப்பின் 100வது நிறுவன தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் உறுதியும் அர்ப்பணிப்பும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஊக்கமளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோல மத்திய அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய கலாச்சாரத்தை பாதுகாப்பதிலும் இளைஞர்களிடையே தேசபக்தி பற்றிய சிந்தனைகளை விதைப்பதிலும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு குறிப்பிடத்தக்க பணிகளை செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். டெல்லி செங்கோட்டையில் கோலாகலமாக நடைபெற்ற ராம்லீலா நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்துக்களின் புனித பண்டிகையான நவராத்திரி மற்றும் துர்கா பூஜை கொண்டாட்டங்கள் நாடு முழுவதும் களை கட்டியது. அதன் ஒரு பகுதியாக ராவணன் உருவ பொம்மையை எரிக்கும் ராம்லீலா நிகழ்வு டெல்லி செங்கோட்டையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை கண்டு ரசித்தனர். ஜெய் சியாராம் குஜராத்தில் நிலத்தடியில் தண்ணீர் தொட்டி அமைக்க குழி தோண்டிய போது மண் சரிந்ததில் 9 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மெஹசானா மாவட்டத்தில் உள்ள எஃகு ஆலையில் நிலத்தடியில் தண்ணீர் தொட்டி அமைக்க 16 ஆழத்திற்கு குழி தோண்டும் பணி நடைபெற்றது. அப்போது எதிர்பாராத விதமாக மண் சரிவு ஏற்பட்டதில் கட்டுமான பணியில் ஈடுபட்ட 10 தொழிலாளர்களும் உயிருடன் மண்ணுக்குள் புதைந்தனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு படையினர் மண்ணுக்குள் புதைந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது 9 பேரை சடலமாகவும் ஒருவரை காயங்களுடனும் மீட்டனர். உயிரிழந்த தொழிலாளர்களுக்கு பிரதமர் மோடி, குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர சிங் பட்டேல் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நடப்பாண்டில் இந்தியாவில் அதிகம் லாபம் ஈட்டியவர்களின் பட்டியலில் கௌதம் அதானி முதலிடம் பிடித்துள்ளார். ஃபோர்ப்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள பட்டியலில் கௌதம் அதானிக்கு கடந்த ஆண்டை விட 4,03,859 கோடி ரூபாய் அதிக லாபம் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அவரது நிகர சொத்து மதிப்பு 9,75,993 கோடி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த ஒரு இந்தியரும் ஓராண்டில் இதுவரை ஈட்டிராத அதிக லாபத்தை கௌதம் அதானி ஈட்டியிருக்கிறார். இந்த பட்டியலில் முகேஷ் அம்பானி 2வது இடமும் சாவித்ரி 3வது இடமும் பிடித்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பாபா சித்திக் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 66 வயதான அவர் 3 முறை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர். அத்தோடு அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றிய அவர் கடந்த பிப்ரவரி மாதத்தில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். இந்த நிலையில் மும்பை நிர்மல் நகர் பகுதியில் தனது மகனும் பந்தரா கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான ஜீஷான் அலுவலகம் அருகே சென்றபோது பாபா சித்திக் மீது சிலர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் அவர் உயிரிழந்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் போலீசார் இருவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.